நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நித்திய கல்யாணி. இந்த நித்திய கல்யாணி என்னடா வெள்ளை கலராக இருக்குன்னு நினைக்கிறீங்க. இது ஒரு வகை. மற்ற நித்திய கல்யாணி பார்த்தீங்கன்னா வயலட் அல்ல பர்பிள் கலரில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த நித்திய கல்யாணிக்கு வந்து மிக அற்புதமான மருத்துவ குணங்கள் உண்டு. நித்தமும் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொண்டது தான் இந்த நித்திய கல்யாணி. ஓகே, இந்த நித்திய கல்யாணிலையும் ரெண்டு வகையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். இது வந்து சாம்பூலமாக வந்து பயன்படுத்துவாங்க, வேறு தண்டு பூக்கள் எல்லாமே. இது வந்து எந்த மாதிரியான நோய்களுக்கு வந்து நம்ம நல்ல குணம் வந்து அளிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் சம்பந்தமான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும், அதாவது ஒரு செல்லு வந்து இறக்குது, அந்த செல்லு வந்து டெமாலிஷ் ஆகுது, அதை வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. பல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இது வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே போல் மெமரி லாஸ், ஹிஸ்டீரிக்கலாக ரியாக்ட் பண்ணுறாங்க, இதுக்கும் இது பண்ணலாம். கேஸ்ட்ரைட்டிஸ், அதுக்கப்புறம் யானைக்கால் வியாதி, இதுக்கும் வந்து இதை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து சொல்லிகிட்டே போகலாம். இதுக்கு வந்து பல்வேறு மருத்துவ குணம், நம்ம உடல் பூரா இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும், செல்லு டேமேஜை வந்து ரிகவர் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இந்த பூவுக்கு வந்து உண்டு. அப்போ 4448 வியாதிக்கும் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா ரத்தம் கிளீன் ஆகுதுனாக்க எல்லா நோய்க்கும் கொடுக்கலாம்னு தான் சொல்கிறீங்க. செல்கள், செல் டேமேஜ். ஆமாம், அப்போ செல்லை புதுப்பிச்சாக்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும்ல. ஆரோக்கியமாக இருக்கும். இது அதிகமாக இது வரைக்கும் நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்தி வந்து கேஸ்ட்ரைட்டிஸ், ஓகே, லெப்ரசி, பல் சார்ந்த பிரச்சனைகள், ஹெலிஃபாண்டைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இது யானைக்கால் வியாதி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இது பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. மெமரி லாஸ், ஏதாவது ஒரு பிரச்சனைனால மூளையில் ஒரு கட்டி வந்து ஃபார்ம் ஆகுது, அதனால வந்து போகக்கூடிய அந்த பிளட் சர்க்குலேஷன் ரிட்டர்ட் ஆகுது, டியூமர், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கரைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல அற்புதமான ஒரு மருந்து. பல்வேறு மருந்துகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. இது வந்து சுத்தி முறைக்கு வந்து அதிகம், இதுக்கு இதுக்கு வந்து அப்படியே வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. இது நம்ம சித்தர்கள் வந்து ஆயுர்வேத மருத்துவர்களுக்கு மட்டும்தான் இது தெரிந்த ஒரு ரகசியம். இது வந்து அவங்களுக்கு முறைப்படி இது வந்து செஞ்சு அவங்க வந்து பல மருந்துகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் மெடிசின்லேயும் இதை வந்து அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தி ரொம்ப கொடிய நோய்களுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய எசன்ஸை எடுத்து அவங்க மருந்துகளை வந்து மாற்றி மருந்துகளாக வந்து அவங்க பயன்படுத்திகிட்ருக்காங்க. இது இதே போல் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம், இதுக்கு நிறைய குணங்கள். இது மக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, இது நம்ம சொல்லிட்ட உடனே அவங்க போய் இது இலையோ பூவோ பறித்து வந்து சாப்பிடுவாங்க. அப்படி ஆக்சுவலாக செய்யக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரியான எந்த விஷயங்களும் வந்து தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க. ஒரு மருத்துவனின் ஆலோசனை இல்லாமல் உங்கள் உடம்புக்கு இந்த பொருளை வந்து கொடுக்கணுமா இல்லையான்றது அவங்க முடிவு பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்துக்கணும், இதை நல்லா உடம்பை நல்லா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேறு ஒரு மூலிகைகளை வந்து நீங்கள் சாப்பிட்ற மாதிரியோ இதை வந்து தயவுசெய்து ட்ரை பண்ண வேண்டாம். அதுக்காக தான் முக்கியமாக இந்த பதிவானது. ஸோ இது வந்து இந்த மாதிரி இவ்வளோ குணங்கள் நிறைஞ்சிருக்கு, இவ்வளோ நோய்களுக்கு வந்து நல்ல வேலை செய்யும். சூப்பருங்கய்யா. நேர்களே, ரொம்ப அருமையான ஒரு தகவல் கொடுத்துருக்காரு. நித்திய கல்யாணி பார்த்தீங்கன்னாக்கா சரியான சுத்தம் பண்ணி சாப்பிடும்போது கொடிய வியாதிகள் மற்றும் பதில் ரத்தத்தில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியேறும், செல்கள் புதுப்பிக்கும், ரத்தம் தூய்மையாகும். ரத்தம் தூய்மையானவே எல்லா நோய்க்கும் குணமாகுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இதில் மருத்துவ குணங்கள் இருக்குது. ஆனால் சரியான முறையில் சாப்பிடும்போது எல்லா நோய்களும் குணமாகும். இது சரியான மருத்துவ ஆலோசனைப்படி கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. கீழப்போர் நம்பர் கால் பண்ணி ஐயா கிட்ட கண்டிப்பாக நீங்கள் பேசுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை தந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்ன ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.